தமிழராகிய அனைத்து நண்பர்களுக்கும் தமிழா டெக் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பயனளிக்கக்கூடிய ஒரு வீடியோ பார்க்க போகிறோன்னா, விவசாயிகளுக்கு பிஎம் கிசான் திட்டத்தில் 7வது தவணை சென்ற வாரம் வழங்கப்பட்டது. இதில் பல்வேறு நண்பர்கள் வந்து பல்வேறு சந்தேகங்களை கேட்டிருந்தாங்க. எங்களுக்கு 6 தவணைகள் முழுவதாக கிடைக்கவில்லை, 3 தவணைகள் தான் கிடைத்திருக்கிறது. சில பேர் வந்து எங்களுக்கு இன்னும் தவணை வரவில்லை, எங்களுக்கான தொகை வந்து கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி பல பேர் வந்து டவுட் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. சரி, அதற்காக ஒரு வீடியோவாகவே மேக் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணியிருக்கோம். இதில் வந்து உங்களுக்கான தொகை வந்து எத்தனை தொகை வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து வரவு வச்சுருக்காங்க, அதில் நீங்கள் எவ்வளோ பயன் அடைஞ்சிருக்கீங்க, உங்களுடைய அக்கௌண்ட்டோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் வந்து எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். சரிங்களா, இதில் நீங்கள் ஒரு ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணிங்கனாவே அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். அந்தளவுக்கு விளக்கமாக உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். சரிங்களா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புது நண்பர்கள் வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணக்கூடிய மத்திய மாநில அரசுகளோட நலத்திட்டங்கள் மற்றும் மானிய திட்டங்கள் மற்றும் இது பண்ணுற பயனுள்ள வீடியோக்கள்லாம் டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். பிஎம் கிசான் உங்களுக்கு பணம் வந்ததா இல்லையா, கணக்கு நிலை பயனாளிகளின் பட்டியல்கள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன, அதை எவ்வாறு சரி செய்வது என்பதனை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அரசின் அறிவிப்பு, பிரதான் மந்திரி கிசான் சம்நிதி யோஜனா திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு 7வது தவணையாக ரூபாய் 18,000 கோடி ரூபாயை அண்மையில் பிரதமர் மோடி அவர்கள் விடுவித்தார். நீங்கள் கிசான் பயனாளியாக இருந்தால் சில வழிமுறைகளை பின்பற்றி உங்கள் கணக்கில் உள்ள நிலையை குறித்து நீங்களே அறிந்து கொள்ள முடியும். அதுவும் உங்கள் கையில் வச்சிருக்க மொபைல் மூலமாகவே அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். பிஎம் கிசான் திட்டம் விவசாயிகளின் நலன் கருதி கொண்டு மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை அமல்படுத்தி வருகிறது. இதில் முக்கிய திட்டமாக பிரதான் மந்திரி கிசான் சம்நிதி யோஜனா திட்டம் அமைந்துள்ளது. இந்த திட்டத்தில் இணைந்துள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6,000 வழங்கப்படுகிறது. 3 தவணையாக தலா 2,000 அவர்களின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது. ஏற்கனவே 6 தவணைகள் வழங்கப்பட்டுள்ள நிலையில் கடந்த 25ஆம் தேதி பிரதமர் மோடி பிஎம் கிசான் திட்டத்திற்கான 7வது தவணையை சுமார் 9 கோடி விவசாயிகளுக்கு ரூபாய் 18,000 கோடியை விடுவித்தார். மேலும் உங்கள் கணக்குக்கு பணம் வந்துள்ளதா இல்லையா என்பதனை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பிஎம் கிசான் திட்டத்தின் பயனாளியாக இருந்தால் கீழே வழங்கப்பட்டுள்ள சில வழிமுறைகளை பின்பற்றி உங்கள் கணக்கின் நிலையை பயனாளிகளின் பட்டியல்களில் உள்ளே சென்று பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். பிஎம் கிசான் திட்டத்தின் நிலை என்ன என அறிய என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரெக்டாக நான் ஒரு லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்க் உள்ளார போய் நீங்கள் போய் பார்த்தீங்கனாலும் நீங்கள் டைரெக்டாகவே எப்படி வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து பணம் எத்தனை தொகை ஏறி இருக்குது, உங்களோட அக்கௌண்ட் ஸ்டேட்டஸ் என்ன, சப்போஸ் உங்களுடைய பேஜ் வந்து ரிஜெக்ட் ஆகியிருந்தால் கூட உங்களுடைய அக்கௌண்ட் ஏன் ரிஜெக்ட் ஆகிருக்கு, என்ன காரணங்களுக்காக ரிஜெக்ட் ஆகிருக்கு, அந்த பட்டியலில் உங்களோட பேர் இருக்கா இல்லையா, உங்கள் ஊரில் யார் யாரெல்லாம் பயனடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலெலாம் நீங்கள் அதில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதற்கான லிங்க் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு நம்மளோட வெப்சைட்டில் கொடுக்குறேன். அந்த லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைனா இந்த ஃபார்மெட்டில் நம்ம சொல்லக்கூடிய ஃபார்மெட்லேயும் நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். கணக்கு நிலை குறித்து அறிய முதலில் www.pmkisan.government.in என்ற அதிகாரப்பூர்வ வலைதளத்திற்கு செல்லுங்கள். முகப்பு பக்கத்தில் உள்ள ஃபார்மர் கார்னர் என்பதனை கிளிக் செய்யுங்கள். உங்கள் கணக்கின் நிலை குறித்து அறிய பெனிஃபிஷரி ஸ்டேட்டஸ் என்பதனை கிளிக் செய்யுங்கள். அல்லது பயனாளிகளின் பட்டியல் குறித்து அறிய பெனிஃபிஷரி லிஸ்ட் என்பதனை கிளிக் செய்யுங்கள். பின் உங்களின் மாநிலம், மாவட்டம், ஆதார் எண், மொபைல் எண் உள்ளிட்டவற்றை அங்கே கேட்கப்படும் தகவல்களை நிரப்புங்கள். பிறகு கெட் ரிப்போர்ட் என்பதனை கிளிக் செய்யுங்கள். இப்போது உங்கள் கணக்கு நிலவரங்களை பார்க்க முடியும். பயனாளிகளின் பட்டியல்களை நேரடியாகவும் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, அதற்கான விளக்கத்தை நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை தெரிந்து கொள்வதற்காக நம்ம சேனலை தொடர்ந்து இணைந்திருங்கள். வீடியோட எண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் லிங்க் தரேன், போய் ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள வீடியோவில் திரும்பி சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.